நிறைய கனவுகள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது கேட்காது. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. தமிழகத்துல திராவிட இயக்கம் வந்து எழுத்தாலும் பேச்சாலும் தான் வளர்ந்தது. அந்த பொற்காலத்துல வந்து தலை சிறந்த பேச்சாளர்கள்ல ஒருவர் நீங்க. நீங்க பார்த்த சிறந்த மேடைகள் பத்தி சொல்லுங்க சார். 1989 என்னுடைய வாலிப காலம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில கலைஞர் பேச வர்றார். நாகர்கோவில் ஆரம்பிச்சு, நாகர்கோவில், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, இவ்வளோ ஊரில் பேசுகிறார் ஒரு நாள் கலைஞர். 4 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த எல்லா மேடைகளையும் நான் பேசினேன். எனக்கு எந்த வசதியும் கிடையாது. 4 நண்பர்களை கூட்டணி அமைத்து கொண்டு ஒரு வாடகை கார் எடுத்துட்டு கலைஞர் வருதுக்கு முன்னாடி எல்லா மேடையிலையும் போய் நம்ம பேசிட்டோம்னு சொல்லிட்டு நான் தான் எனக்கு அப்போ நாஞ்சில் சம்பத்து கிடையாது, நான் அப்போ புத்துளி சம்பத்து திமுக பேச்சாளர் என்னை கொஞ்சம் பேச விடுங்க, போய் சொன்னேன், தலைவர் வர்றது வரைக்கும் என்னை பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து போய் என்னை விட்டுட்டாங்க. நான் எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு 10 மணிக்கு இப்போ இன்னைக்கு இருக்காங்களே தமிழச்சி தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசு, அவங்க அப்பா தங்கபாண்டியன் அங்கே வேட்பாளர். அந்த மேடைக்கு நான் 10:10 9:50 போகிறேன். அங்கே கலை பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு, பிரச்சாரம். பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்துறது யாருன்னா கலைமாமணி பட்டம் பெற்ற முத்துக்கூத்தன். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை, ஆணையிட்டே யார்தெடுத்தாலும் அலைகிடல் ஓய்வதில்லை. இந்த முத்தான பாடல் எழுதி அந்த மகத்தான கலைஞர் பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறார். 10 மணிக்கு முடிச்சிட்டார், அதுக்கப்புறம் அது நடத்த முடியாது. தங்கபாண்டியன், நான் மேடை ஏறுறேன், தங்கபாண்டியனை வாரி அணைத்து என் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு, தலைவர் வர்றது வரைக்கும் நீ தாண்டா பேசுகிற, நீ தாண்டா திமுக மேடையினுடைய சச்சின் டெண்டுல்கர். தங்கபாண்டியன், நான் 10 மணிக்கு ஆரம்பித்தேன், அடுத்த நாள் அதிகாலை 7:30 முடித்தேன். 9:30 தொடர்ந்து பேசினேன், ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல், ஒரு நிமிடம் இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து 9:30, 7:30 பேசினேன். கலைஞர் 7:30 மேடைக்கு வந்தார், இப்படி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் பேசின அப்படின்னு கேட்டார். 9:30 என்ன சரி முடி அப்படின்னாரு. அதில் பேசி முடித்தேன். அது ஒரு கலைஞர் சொன்னார், சர்க்கஸில் வித்தை காட்டலாம், மாயாஜாலம் செய்யலாம், மேஜிக் செய்யலாம், சைக்கிள் ஓட்டலாம், சாகசம் செய்யலாம், புராண இதிகாசங்களை கூட பேசிவிடலாம், ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் 9:30 பேசுவது மிக கடினம். அந்த கடினமான வேலையில் இளைய வயதில் ஒருவனுக்கு சாத்தியமாகி இருக்கிறது, அவன்தான் இந்த சம்பத். அவனை வாழ்த்துகிறேன். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, செயல்படுங்கள். நன்றி வணக்கம்னு முடிச்சுட்டார். 2 நிமிடத்தில் முடிச்சுட்டார். அடடா, 9:30 சூப்பர் சார். நார்மலாக மைக்கில் பேசினா பேசுகிறவங்களுக்கு தான் டயர்ட் ஆகும், நீங்கள் பேசினா மைக்கே டயர்ட் ஆகிடும் சார். அந்த காலத்தில் மேடையில் பேசுறதுக்கு மைக்கும் கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது. அதனால மேடை பேச்சாளர்கள் கத்தி பேச வேண்டியிருக்கும். அவங்க எவ்வளோ கத்தி பேசணும்னா கடைசியில் நிற்கிற நபர் கூட அவங்க பேசுறது தெளிவாக கேட்குற அளவுக்கு கத்தி பேசணுமா. உறக்க பேசியே உயிர் நொந்தேன் அப்படின்னு திருவிக்காவர்கள் நொந்து போய் சொல்லியிருக்காரு. தோழர் ஜீவா அவர்கள் செவித்திறன் குறைஞ்சது காரணம் கூட இப்படி மேடையில் கத்தி பேசினது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரறிஞர் அண்ணாவின் காலத்துல தான் இந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒலிபெருக்கியை கச்சிதமா பயன்படுத்தி மக்களை ஈர்த்ததுல முதன்மையானவர் அண்ணா. அதுக்கடுத்து கலைஞர். மேடை பேச்சுகள்ல செந்தமிழ் பயன்படுத்துறது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களோட பாணியாவே இருந்தது. பேச்சு தமிழ் தான் திராவிட இயக்கங்களை வளர்த்தது. சார், உங்களுடைய பேச்சு பத்தி சொன்னீங்க, நீங்க பார்த்து வியந்த கலைஞர் அவர்களுடைய பேச்சு எப்போ? 1986 அரசியல் சட்டத்தின் 17வது மொழிப்பிரிவை, இந்தி
ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று கலைஞர் வந்து பேசினார். அப்பந்தான் பேராசிரியர் முதல்ல கொளுத்தினார் தலைநகர் சென்னையில். இந்த சட்டத்தை கொளுத்துவதை நியாயப்படுத்தி கலைஞர் பேசிய பேச்சு. அதற்கு பிறகு டெஸ்ஸோ, தமிழ் ஈழம் சப்போர்ட்டேல்ஸ் ஆர்கனைசேஷன், 1985-86 பொழுதுகளில் தமிழ்நாடு முழுக்க தமிழ் ஈழத்திற்காகவும் அந்த விடுதலை புலிகளின் வீரம் நிறைந்த போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருமுகமாக நின்றார்கள் என்றால் தலைவர் கலைஞர் அன்றைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் டெஸ்ஸோ ஊர்வலம், டெஸ்ஸோ பொதுக்கூட்டம் என்று கலைஞர் பேசிய பேச்சு. சார், ஒரு அரசியல் மேடை பேச்சாளராக நீங்கள் நிறைய ஊருக்கு போய் பேச வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? உங்கள் தமிழை வீட்டில் இருக்கவங்க எப்படி ரசிப்பாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டு காலம் என்னுடைய பருவகாலங்கள் அனைத்தையும் நான் மேடையில் தொலைச்சவனும். ஒரு வகையில் நான் யோகக்காரன். எத்தனை நாள் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு போனாலும் என்னுடைய மனைவி ஒரு நாள் கூட முகம் சுழித்ததில்லை. என்னுடைய மேடைக்கான செய்திகளை திரட்டி தரவோ, எனக்கு தேவைப்படுகிற புத்தகங்களை அடையாளம் காட்டி எடுத்து தரவோ என்னுடைய மனைவிக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி என்னை மறந்து சுற்றி வருகிறேன் என்பதை தாங்கிக் கொண்டு ஒரு குடும்பத் தலைவனாக நான் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் தன்னுடைய சுமையாக கருதி அவள் சுமந்தாள். என்னுடைய மகள் மதிவதனி, என்னுடைய மகன் சரத் பாஸ்கர் ரெண்டு பேரும் பிறந்து அவர்கள் ஒரு ஹையர் செகண்டரி அந்த உயரம் வருகிறவரை அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சீருடை, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய டியூஷன் எல்லாம் அவளை கண்காணித்தாள். என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லோருடைய சுமைகளையும் அவள் பகிர்ந்து கொண்டாள். ஒரு குடும்பத் தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய மனைவி மிக கச்சிதமாக புரிந்து வந்தாள். ஒரு பேச்சாளருக்கு வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்வாங்க. ஆனா உங்க பிஸி ஷெட்யூல்ல வாசிப்புக்கு எப்படி சார் நேரம் ஒதுக்குறீங்க? நான் இதுவரைக்கும் எப்போதும் வாசிச்சுட்டு தான் இருப்பேன். என்னுடைய வேலையே வாசிப்பேன். இப்போ இங்கிருந்து எனக்கு அண்ணா சாலை வரைக்கும் போகணும்னு நான் காரில் போவேன். அதுக்கு முன்னே ஒன்று எடுத்து படிச்சிருவேன். நான் எப்போதும் ஒரு எப்போதும் என்கிட்ட ஒரு பை கிடக்கும், துணிப்பை. அதில் ஒரு 10 புத்தகம் இருக்கும், ஏதாவது புத்தகம், அதை படிச்சுட்டே தான் இருப்பேன். வாசிப்பது தான் வாழ்க்கை. சுவாசிக்க மறந்தாலும் வாசிக்க மறப்பதில்லை. இரவில் வந்து படித்தாதான் தூக்கம் வரும் எனக்கு. படிச்சுக்கிட்டே இருப்பேன். விளக்கு நினைக்கிற பழக்கம் இல்லை, படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். வாசிப்பு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம், உங்களை அப்படியே மாற்றிய ஒரு புத்தகம், உங்களை செதுக்கிய ஒரு புத்தகம் அப்படின்னா அது எந்த புத்தகம்? லியோ டால்ஸ்டாயினுடைய வார் அண்ட் பீஸ், போரும் சமாதானம். பன்மொழி புலவர் அப்பாத்துறையினுடைய புத்தகங்கள், அதிலும் தமிழர்களினுடைய வீரம் செறிந்த போராட்டத்தை குறித்து போர்க்களங்கள், தமிழர்கள் கண்ட போர்க்களம் அவர் எழுதியிருப்பார். அப்படி இருக்கும் அந்த புத்தகம். அண்ணாவினுடைய கடிதங்கள், தலைவர் கலைஞருடைய சங்கத்தமிழ். எனக்கு என்னை தூக்கம் வராமல் என்னை துரத்திய புத்தகம் மாக்சிம் கார்க்கினுடைய தாய்,